ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3/12/2018 8/12/2018 திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த வார பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், முக்கியமான ஸ்டாக்ஸு, பிவோட் லெவல்ஸ், டேட்டாலாம் எப்படி இந்த வாரம் மார்க்கெட்டை கொண்டு போக போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்திய பங்குச்சந்தை வந்து கடந்த அக்டோபர் 26 குறைவான நிலையிலிருந்து மேல் நோக்கி முன்னேறி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு புதிய உச்சத்தை எட்டியது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நிஃப்டி 10,949 புள்ளிகளை தொட்டது. ஆனாலும் இந்த உயர்வு 2018 ஜனவரி மாத உச்சத்தின் போது நீண்ட காலமாக வைத்திருந்த பங்குகளை நாம் விற்றதற்கேற்ப தற்போது அதை சரி செய்யும் விதமாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 10,480 அப்படிங்கிற லெவல்ல இருந்து 10,922 என்ற எல்லைகளை தொட்ட நிஃப்டி வார இறுதியில் வாராந்திர ரீதியாக 350 புள்ளிகள் ஏற்றதுடன் முடிவடைந்திருக்கிறது. 10,750 மேலேயே தொடர்ந்து வால்யூமுடன் நடக்கும் பட்சத்தில் 11,000 என்ற லெவல்களை தொட்டு விடுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இறக்கம் வந்தால் மீண்டும் 10,650 என்ற லெவல்லையே சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த வாரத்தின் கடைசி இரு வர்த்தக தினங்களின் போது காணப்பட்ட வேகம் எதிர்பாராததாக இருந்தது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. எஃப்என்டோ எக்ஸ்பைரியிலும் கூட பங்குச்சந்தை ஏற்றத்தில் தான் இருந்ததால் முதலீட்டாளர்கள் புதிய லாங் பொசிஷன்களை உருவாக்க விருப்பம் இல்லாமல் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த உயர்வு அப்போதைய ஏற்றத்தின் போது எதிர்கொண்ட அளவுக்கு பெரிய அளவில் தடை நிலை எதையும் எதிர்கொள்ளவில்லை. மேலும் பேங்க் நிஃப்டியில காணப்பட்ட லாபமும் அதற்கு உதவியா அமைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. பங்குகளின் விலை நகர்வு அடிப்படையில் பார்க்கும் போது பேங்க் நிஃப்டி தற்போது 2018 ஜனவரி உச்சத்திலிருந்து சரிந்து 61.8% ரிட்டர்ஸ்மெண்ட் லெவலில் உள்ளது அப்படின்னும், அதே சமயம் நிஃப்டி சுமார் 60% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஃப்டியுடன் ஒப்பிடுகையில் பேங்க் நிஃப்டி பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனியார் வங்கி பங்குகளின் தொடர்ச்சியான சிறப்பான செயல்பாடு பேங்க் நிஃப்டியை துடிப்பாக வைத்திருக்க கூடும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வரவிருக்கும் மாநில தேர்தல்களில் பாரதிய ஜனதா தோல்வியடைந்தால் சந்தையின் முன்னேற்றத்தை பின்னுக்கு இழுத்துவிடும் அப்படிங்கிற சென்டிமெண்ட் இன்னும் தொடருது. ஸோ மிட்கேப் மற்றும் ஸ்மால் கேப் குறியீடுகளால் பிராதன குறியீடுகளின் வேகத்துக்கு ஈடான நிலைக்கு ஏற முடியவில்லை. சந்தையின் ஏற்ற இறக்க அளவீடுகளை பார்க்கும் போது தொடர்ந்து ஏற்றத்துக்கான வாய்ப்பே அதிகமாக தெரிகிறது. சந்தையின் உயர்வு வந்து ஏராளமான ஷார்ட் பொசிஷன்களை சரி செய்வதாக தோன்றவில்லை என்பதோடு சில சரிவுகள் ஏற்பட்டால் சந்தையில் அந்த காலி இடம் நிரப்பப்படாமலேயே போய்விடலாம்னு சொல்லியிருக்காங்க. சந்தையின் போக்கு தொடர்ந்து உறுதியாக இருப்பதால் வரும் வாரத்தில் எச்சரிக்கையான அணுகுமுறையை தேர்வு செய்வதுதான் நல்லது. நீண்ட கால முதலீட்டுக்கான பங்குகளை அப்படியே வைத்திருக்கலாம். ஸ்டாப்லாஸின் உறுதியான நிலைப்பாட்டை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. வரும் வாரத்தில் ரிசர்வ் பேங்கோட வட்டி விகித முடிவுகள் வெளிவேற இருக்கிறது. அதனையொட்டி சந்தையின் மூவ்களும் இருக்க வாய்ப்புள்ளது. ஸோ புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க, ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர்கள் நல்ல ஃபண்டமெண்டல்கள் கொண்ட ஸ்டாக்குகளில் மட்டும் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸுடன் வியாபாரம் செய்ய முயற்சி செய்யலாம். ஷார்ட் சைஸ் ஓவர் நைட் பொசிஷன்களை தவிர்ப்பதே நல்லது. மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய காலம் இது அப்படிங்கிறத நாம மைண்ட்ல வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது 3/12/2018 இந்தியாவில் நிக்கி மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ டேட்டா வருது. 5/11/2018 நிக்கி சர்வீசஸ் பிஎம்ஏ டேட்டா வருது. 5/12/2018 ரிசர்வ் பேங்கோட வட்டி விகித முடிவுகள், ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியா டேட்டா வருது. ஸோ இது வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ 5ஆம் தேதி, ஸோ 4ஆம் தேதி வந்து ஓவர் பொசிஷன் கேரி பண்ணாம 5ஆம் தேதி வெனஸ்டே வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமெரிக்கால 3ஆம் தேதி ISM மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா. 5/12/2018 ISM நான் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ. அடுத்தது 6/12/2018 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடு. அடுத்து 7/12/2018 நான் பர்ஃபார்ம் பேரோல். அதே 7/12/2018 மிச்சிகன் கன்சியூமர் சென்டிமெண்ட் ப்ரிலிமினரி. யூகேல வந்து 3/12/2018 மார்க்கெஸ்ட், அதுக்கப்புறமா சிஏ
பிஎஸ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஏ, 5ஆம் தேதி மார்க்கெட் சிஐபிஎஸ் சர்வீசஸ் பிஎம்ஏ, 7ஆம் தேதி கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் எதிர்பார்ப்புகள். இந்த டேட்டாலாம் வருது. ஸோ இந்த வாரத்துக்கான பிவோட் லெவல்ஸ் போன வாரம் க்ளோசிங்கை வச்சு பார்த்தோன்னா 10,604 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 10,330 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 10,165 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கும். முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,306, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,196, ரெசிஸ்டன்ஸ் 3 11,361 இருக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் வந்து ஸோ நமக்கு வந்து அக்டோபர் செப்டம்பர் மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு க்ரீனிஷ் லெவலை கொடுத்துருக்கு. அந்த ஹை தொடட்டியும் ஒரு க்ரீன் கேண்டலில் க்ளோஸ் ஆயிருக்கு நவம்பர் மந்தில். ஸோ இந்த வீக்கும் ஒரு க்ரீனிஷ் கேண்டலில் தான் கொடுத்துருக்கு. தொடர்ந்து இந்த ட்ரேடிங் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தில் தான் நிஃப்டி பேங்க் முடிவடைஞ்சிருக்கு. ஸோ இப்போ 26,862 அப்படிங்கிற லெவலில் நான் க்ளோஸ் ஆன நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது 26,254 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 25,646 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 25,269 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் எதிர்பார்க்கலாம். முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,242, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,621, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,998 நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் வால்யூம் கணிசமான அளவில் அதிகரித்த ஸ்டாக்குகள் கவனிக்க வேண்டியது வந்து HDFC, ஆட்டோ ஃபார்மா, லுப்பின், கிராசிம், ஸ்ட்ரெச்சி, RBL பேங்க், HCL, CDSL, IDBI, ரிலையன்ஸ், F கன்சியூமர், பந்தன் பேங்க், பாரத் ஃபைனான்ஸ், PVR, பீடியலைட் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்டன் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட்டு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விலையும் வால்யூமும் அதிகரித்து ட்ரேடர்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஃபாசிஸ், சகுமா, ரெடிகோ, CA பிசோ, அடுத்து MC டோவல், பிரஸ்டீஜ், அதுக்கப்புறமா KU சுரம் மைண்ட். அடுத்தது டெக்னிக்கல் அனலைசஸில் அடிப்படையில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னால் புல்லிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக் வந்து அசோக் லீலாண்ட், அத்தானி நெட், சீமென்ஸ், FSL, M&M ஃபினான்ஸ், பேட்டா இந்தியா, TVS மோட்டார், ஜூப்ளியன், அப்புறம் ELGIQUIP. அடுத்தது பீரிஷ் MACD கிராஸ் ஓவர் நடந்த ஸ்டாக் வந்து ஹின் பெட்ரோ, NCC, ஆயில், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, ஜெட் ஏர்வேஸ், RBL பேங்க், லெமன் ட்ரீ, UPL. RSI EMI bullish crossover நடந்த ஸ்டாக் வந்து செயில், CG பவர், பால்ராம் சீன், அடுத்து வந்து ஃப்ரெட்டல், IB ரியல் எஸ்டேட்டு, பயோகான், எடில்வைஸ், ரேடிகோ, ஆஸ்ட்ரா மிக்ரோ. RSI EMI bearish crossover நடந்த ஸ்டாக்குகளை கவனிக்க வேண்டிய பங்குகள் SPTL, சன் டிவி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், இண்டஸ்டன் பேங்க், கேஸ்ட்ரால் இண்டியா, CUB, அல்ட்ராடெக் சிமெண்ட், அதுக்கப்புறமா வந்து கால்பால், அலகார்கோ. வாங்கி விற்பதற்கு டெக்னிக்கல் பொசிஷன்களை கொண்டிருக்கும் ஸ்டாக் வந்து MC டோவல், சிப்லா, ஸ்டார், டோரன் ஃபார்மா, கேசுரமைன், அப்புறம் லக்ஷ்மி விலாஷ், M&M ஃபினான்ஸ், ஹெக்ஸாவேர், பேட்டா இந்தியா, LT, எக்ஸைடென், TVS மோட்டார், ஜூப்ளி ஃபுட். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வாரத்துக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புனீங்கன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின சந்தேகங்கள், ஸோ மார்க்கெட்டை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை கீழே இருக்கிற கமெண்ட்லையோ இல்லை வாட்ஸ்அப்லையோ மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் வீக். இந்த வாரம் உங்களுக்கு லாபகரமாகவும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாக அமையட்டும். தேங்க்யூ.